ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கார்ட்டூனிஸ்ட். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சீரீஸோடைய ரெண்டாவது வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் வர்சஸ் கால மந்திரக்கள். ஸோ அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவுடைய வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு வின்னர் சூஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த வின்னரில் வந்து திருப்தி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து நான் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அண்ட் என்னுடைய கருத்துக்களை மட்டும்தான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நிறைய ஏலியன்ஸ் வர்சஸ் நிறைய டாலிஸ்மன்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க. அண்ட் அதில் மேஜராக நிறைய பேர் கேட்டிருந்தது வேகம். ஸோ ஸ்பீடுக்கான பொடி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நடக்கப்போது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் வந்து எக்ஸ்எல்ஆர்8 வர்சஸ் முயல் மந்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கான லைக்ஸை தவிர்த்து அதிகமான லைக்ஸை இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முயல் மந்திரங்கள் வர்சஸ் எக்ஸ்எல்ஆர்8. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த முயல் மந்திரக்கள், நம்ம ஷெண்டுவோடைய முயல் மந்திரக்களுக்கும் நம்ம பென்டன் கிளாசிக்கிலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம்னு நினைக்கிறேன். எஸ் பென்டன் கிளாசிக்கிலேருந்தே பார்த்துட்டு வரேன். எக்ஸ்எல்ஆர்8க்கும் தான் இன்றைக்கான போட்டி வந்து பேட்டில் நடக்க போகுது. அண்ட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒரு வீடியோவாக இருந்ததுனால தான் இதை வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் போடுறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த போட்டி எப்படி நடக்கும்னா, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி வின்னர்ஸை சூஸ் பண்ணுவோம். அண்ட் பேட்டில் கேட்டகரி ரன்னிங் ரேஸ், நல்லா கேட்டுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்எல்ஆர்8 பற்றி பார்த்துலாம். எக்ஸ்எல்ஆர்8 வந்து கைனசிலர் அவங்களுடைய வேகம் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருக்கும். அவங்களுடைய மெயினான அண்ட் மேஜரான பவரே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் தான். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எல்ஆர்8ஆல் அவனுடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ரொம்ப வேகமாக போனால் சில பேர் வந்து நிற்கவே முடியாது, பட் எக்ஸ்எல்ஆர்8ஆல் வேகமாக ஓடினாலும் கரெக்டாக பிரேக் போட்டு நிற்க முடியும். ரொம்பவே லீனாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே அழகான ஹைட்டுக்கு வந்து தப்ப முடியும் நம்ம எக்ஸ்எல்ஆர்8னால. ஓரளவுக்கான ஹைட்டுக்கு வந்து ஈஸியாக தவலாம். அண்ட் ரொம்பவே வேகமாக வந்து இவங்க மூவ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிரெயினும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து முடிவுகள் எடுக்கும். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக முடிவு எடுக்கும் போது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்களால ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிட முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு திங்கிங் உள்ளவங்க. அண்ட் அதுக்கடுத்து தன்னை விட எவ்வளோ தான் உயரமான ஆளாக இருந்தாலும் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் அவனால் சூறாவளி மாதிரி உருவாக்கி அவங்களே வந்து அந்த காற்றுலேயே வந்து கவுத்திட முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய வார்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ரொம்பவே அதிகமான ரிஃப்ளெக்சஸ் உடைய ஒரு ஆள். ஸோ ரிஃப்ளெக்சஸ் என்னன்னா, போன வீடில் நான் சொல்லியிருந்தேன், டக்குன்னு உங்களை அடிக்க வராங்கன்னா ஸ்பைடர் மேன் இருந்து என்ன பண்ணுவார்னா முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு டக்குன்னு வந்து விலகுவார். ஸோ அது மாதிரி தான் ரிஃப்ளெக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்எல்ஆர்8 வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஆள்னு சொல்லலாம். நீங்கள் வந்து தாக்குனீங்க அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து டக்குன்னு விலகிட்டு அதுக்குள்ள ரெமடியை சூஸ் பண்ணுறது தான் இது. அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர்8க்கு கிக்கிங் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கிக்கிங் அப்படிங்கிறது தான் எக்ஸ்எல்ஆர்8க்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே மேஜரான ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்லாக இருக்குது. அண்ட் ஷார்பஸ்ட் கிளாஸ், அவங்களுடைய கை நகங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய ஸ்பீடு பக்கம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக ஓடுவாங்க. அப்படி ஓடும் போது நம்ம எக்ஸ்எல்ஆர்8 வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு ஸ்பீடில் வந்து ஓட முடியும். பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாஷ் ஸ்பீடுக்கு, அதாவது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமோ, ஸோ அதை விட ஸ்பீடு. அண்ட் தண்ணியில் ஓடக்கூடிய அளவுக்கு ஸ்பீடாக இருப்பாங்க, நமக்கே தெரியும் தண்ணியில் ஓடுறதை பார்த்துருப்போம். அண்ட் எக்ஸ்எல்ஆர்8டைய அல்டிமேட் ஃபார்மை வந்து ரீபூட் பென்டனில் காமிச்சிருப்பாங்க. நிறைய லைட்லாம் வந்து போட்டு செட்டிங் பண்ணி அழகாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்எல்ஆர்8 வந்து ஓடும் போது அவனுடைய லைட் வந்து பின்னாடி வரும். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லைட்டை விட ரொம்ப வேகமாக வந்து எக்ஸ்எல்ஆர்8ஆல் ஓட முடியும் அப்படிங்கிறது வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து அதிகப்படியான ரெக்கவரி பவர் இருக்குது. ஸோ டக்குன்னு அடிபட்டால் டக்குன்னு ரெக்கவரி ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து அவங்களுடைய கண்ணில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வரும், பட்டர்ஃப்ளை மாதிரி. ஸோ அந்த மாஸ்க் வந்து அவங்களுக்கு டிஜிட்டலைஸ்டு விஷனை கொடுக்கும், பட் அது வந்து நம்ம பென் 10,000 எக்ஸ்எல்ஆர்8க்கு மட்டும்தான் வந்து அந்த பவர் இருக்குது. ஏன்னா ஏஜ் ஆக ஆக தான் அந்த பவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நமக்கு தெரியும் ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்எல்ஆர்8டைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து முயல் மந்திரங்களுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி சின்ன விஷயங்களை பார்த்துலாம்.
ஸோ இந்த முயல் மந்திரங்கள் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெண்டுடையது. ஷெண்டு வந்து அவனுக்கு தேவையான 12 மந்திரங்களை எடுக்க போகும்போது அதில் ஒரு மந்திரங்களாக இருந்தது தான் இந்த முயல் மந்திரங்கள். ஸோ இந்த முயல் மந்திரங்கள் வந்து டாப் 5 ஹியூமன் நீடர் டாலிஸ்மன்ஸில் வந்து இதுவும் இருக்குது. அதாவது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மந்திர கற்களில் வந்து இதுவுமே ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோடைய பவர் வந்து நம்ம எக்ஸ்லரேட் மாதிரியே ஸ்பீடு தான். அண்ட் இதோடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் இதனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மந்திரங்கள் வந்து நம்ம அழுத்தி பிடிக்கிறது மூலமாக நமக்கு வந்து ரொம்பவே அதிகமான ஸ்பீடு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பீடை வச்சு நம்ம வந்து சாதாரண மனுஷங்க செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு மணி நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா இந்த மந்திரங்களை வச்சு நம்மளால் ஒரு நிமிஷத்தை செஞ்சிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்லரேட் மாதிரியே இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மளால் தண்ணிலையும் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இந்த மந்திரங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஃபைட்டிங் ஸ்கில்ஸையும் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைட்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேகமாக போகும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபைட் பண்ண வரும். ஸோ அது அண்ட் அதுக்கடுத்து உங்களுடைய மூளை ஏற்கனவே உள்ளதோட 2 மடங்கு அதிகமாகவே யோசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மளை ரிவர்ஸாலையும் போக முடியும், நம்மளால் ரிவர்ஸ்லையும் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சேவல் மந்திரங்களோட சேர்த்து இதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீடை வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நகர்த்த முடியும், அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்பீடில் வந்து நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரங்களை வந்து ஸ்பேஸில் கூட வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மந்திரங்களை வந்து ஒரு பொருள் நகர்த்துச்சு அப்படின்னா 2,000,000 mph வந்து போகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பென்டன் எக்ஸ்லரேட்டோடைய வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்லரேட்டு ஓடும் போதே குறுக்கால் நம்ம வந்து காலை விட்டோனாலோ ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வச்சு தடுத்துட்டோனாலோ ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம எக்ஸ்லரேட்டோடைய ஸ்பீடு குறையும் அண்ட் விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எக்ஸ்லரேட்டோடைய இனமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக வேலை எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க. அதாவது வேகமாக செய்யும் போது அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க நோக்கமாக இருக்கும், பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறது அவங்க நோக்கமாக இருக்காது. அண்ட் ரொம்ப அதிகப்படியான வெயிட் இருக்க ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு பர்சனையோ அவங்களால கேரி பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அப்படி ஃபாஸ்ட்டாக போனாலுமே அவங்களுடைய ஸ்பீடு வந்து லிமிட்டாக தான் போகும். நம்ம ஸ்வாம் ஃபயருடைய குளோரோகைனசிஸ் பவர் என்ன நமக்கு தெரியும். ஸோ செடி கொடிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்லரேட்டர் ஓடி வரும்போது நம்ம குறுக்கால அந்த செடி கொடிகளை வச்சு நம்ம எக்ஸ்லரேட்டர் ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஏலியன்ஸ்க்கு வந்து வீக்னஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் நம்ம எக்ஸ்லரேட்டருக்கு வீக்னஸ் தான். அண்ட் தன்னை விட உருவத்தில் மிகவும் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் பிரைட்டான லைட்ஸ் வந்து டைரெக்டாக எக்ஸ்லரேட்டரால் பார்க்க முடியாது. அதுக்காக அவங்க மூஞ்சில் ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டியும் லைட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களால வீக்னஸ் தான். அண்ட் ரொம்பவே ஸ்லிப்பரியான சர்ஃபேஸ், அதாவது ஸ்னோ அதுக்கப்புறம் ஆயிலி சர்ஃபேஸ்லாம் அவங்களால ஓட முடியாது. அண்ட் அதுக்கடுத்து ஸ்டிக்கியான சர்ஃபேஸ், அதாவது ஸ்லைமெட்டிக் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்ஃபேஸ்லேயும் அவங்களால சர்வே பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க நேரமாக அவங்க மேலே வந்து பட்டுச்சுன்னா அதையுமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நாம முயல் மந்திரங்களுடைய வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முயல் மந்திரங்களை யூஸ் பண்ணக்கூடியது ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிறனால அந்த சாதாரண மனுஷனை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பாதிக்குமோ அதெல்லாம் வந்து இந்த ஹோல்டரை வந்து பாதிக்கும். அண்ட் இதை வந்து அழுத்தி பிடிக்கிறது மூலமாக தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற நேரங்களில் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மேனேஜிங் ஃபேக்டராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வீக்னஸாக தான் கருதப்படுது. அண்ட் இந்த மந்திரங்கள் வந்து நம்மளை வந்து ஸ்பீடாக்குறத விட ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரொம்பவே ஸ்பீடாக மாற்றிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எந்த அளவுக்குனா ஒரு ஆப்ஜெக்டை வந்து 2,000,000 mph வந்து மாற்றிடும். பட் நம்மளுடைய ஸ்பீடு வந்து அந்தளவுக்குலாம் கொண்டு போகாது, நம்ம ஸ்பீடை வந்து ஓரளவுக்கு தான் கொண்டு போகும். அண்ட் நம்ம எக்ஸ்லரேட் மாதிரியே ரொம்பவே ஆயிலியான அண்ட் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ்லேயே வந்து இந்த மந்திரங்களை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வலிக்கு விட்டுரும். அண்ட் ஸ்டிக்கியான சர்ஃபேஸ்லேயுமே நம்மளால் இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மளால் தண்ணியில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தண்ணியில் வந்து எவ்வளோ தான் வேகமாக ட்ராவல் பண்ண முடிஞ்சாலும் அந்த தண்ணியில் வந்து ஒரு மனுஷனால் ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஹியூமனாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு ஏலியன் கூட நம்ம வந்து தண்ணியில் போகிறதில் கம்ப்ளீட் பண்ணும்போது தோற்றுருக்கும். அண்ட் நம்ம ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் அடிக்கடி நிறைய அப்டிக்கல்ஸ் வந்தாலும் குறுக்கால் யாராவது வந்து தடிக்க விட்டாலும் நம்மளால் வந்து ஓட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் எதிர்காத்து வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ரம்பிள் இன் த பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எபிசோடில் நம்ம அங்கிளால் வந்து அந்த காத்தரக்கனுடைய காற்றுக்கு எதிராக வர முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பீமா வந்து அந்த காற்று தடுத்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஸ்பீடாக வந்து நிற்பார். மேபி அங்கிள் வந்து வயசானவராக இருக்கனால அவருடைய ஸ்டெமினா ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து இந்த காற்றுக்கு எதிராக வர முடியாத மாதிரி காமிச்சதுக்கான காரணம் என்னென்னு சரியாக சொல்லலை. ஸோ ஃபைனலி யார் வின்னர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன், நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா? உடனே போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய வின்னரும் நான் சொல்கிற வின்னரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினச்ச அந்த ஆள் வந்து வின்னர் ஆகலைன்னா தயவு செஞ்சு மனுச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்பீடு ஃபேக்டரை வந்து வச்சு தான் இந்த டெசிஷனை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு காண்டும் ஆயிராதிங்க. ஸோ இப்போவே வந்து போய் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வின்னரை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா tamil_cartoonist.com ஃபாலோ கொடுத்துக்கோங்க. நீங்க கேட்குற கார்ட்டூன் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் பதில் சொல்றேன்.
ஸோ வின்னர் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த பேசிஸில் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். முயல் மந்திரங்கள் வந்து ரொம்பவே அதிகமான உங்களுக்கு ஸ்பீடை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டையுமே உங்களால் வந்து ரொம்ப ஸ்பீடாக நகர்த்த முடியும். அண்ட் எக்ஸ்லரேட்டால் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஓட முடியும். அண்ட் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்லரேட்டால் ஓட முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அதாவது அல்டிமேட் ஃபார்மை விட நார்மல் ஃபார்ம் வந்து ஸ்பீடு கம்மி தான், பட் அல்டிமேட் ஃபார்மில் வந்து ரொம்பவே இன்க்ரெடிபிளான ஸ்பீடில் ஓடிருப்பாங்க. ஸோ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது எக்ஸ்லரேட்டு தான். ஸோ எக்ஸ்லரேட்டு தான் இந்த வீடியோடைய வின்னராக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எக்ஸ்லரேட்டால் லைட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீபூட் சீரீஸில் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினை வந்து போட்டி போட்டு நம்ம எக்ஸ்லரேட்டை வந்து ஜெயிக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் காரணம் கிடையாது, நம்ம எக்ஸ்லரேட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு நம்ம எக்ஸ்லரேட்டால் 800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீடில். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து எக்ஸ்லரேட்டை வந்து இன்றைக்கி வின்னர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அல்டிமேட் ஃபார்ம் யார் பார்க்கலனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அல்டிமேட் ஃபார்மை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். அண்ட் நம்ம முயல் மந்திரங்களால் வந்து எதிர்காலத்தில் போக முடியாது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் வந்து ரொம்பவே ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வீக்னஸாக வந்து நான் கருதியிருக்கேன். இது வந்து கரெக்டான ரீசனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய வின்னர் யாருங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பீங்க. நீங்க வந்து கரெக்டா சொன்னாலும் தப்பா சொல்லியிருந்தாலும் இது வந்து என்னுடைய கருத்து மட்டும்தான், உங்களுடைய கருத்து தான் நீங்க சொல்ல போறீங்க. சோ நான் சொன்னது ஒன்றும் அஃபிஷியலான நியூஸா வந்து ஆகிற போறது கிடையாது. சோ புரிஞ்சுக்குவீங்க நம்புறேன். சோ அவ்வளவு இந்த வீடியோ. இன்னொரு வீடியோக்காக இன்னொரு பேட்டிற்காக காத்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.